அதுபோல இந்த விழாக்கள் நடத்துவது சில பேருக்கு ஒரு ஒரு நோயாக போய்விட்டதோ, வீட்டிலே இருக்க முடியாமல் விழா நடத்துகிறார்களோ என்றும் சில பேர் கேட்பார்கள். எதுவும் இல்லை. அப்படி விழா நடத்தியிருந்தால் இத்தனை ஆண்டு காலம் கம்பனுடைய விழாக்கள் இவ்வளவு நிமிர்வாக நடந்திருக்காது. 80வது ஆண்டு சாகணேசன் அவர்கள் நடத்திய விழாவை பார்த்தவன் நான், அவருடைய அன்பை சம்பாதித்தவன் நான். இன்று வரைக்கும் பார்க்கிறேன் கம்பன் விழாக்கள் சிறப்புற நடந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு ஆச்சரியம், என்னை பொறுத்தளவிலே தமிழிலே நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் நான் உண்மையிலே திருவள்ளுவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். அதுக்கு அடுத்துதான் எனக்கு கம்பன். ஆனால் திருவள்ளுவர் கடுக்கு தொடங்கிய கழகங்கள் கூட நின்று பிடிக்கவில்லை. திருவள்ளுவருக்கு தொடங்கிய கழகங்கள் கூட நின்று பிடிக்கவில்லை. கொஞ்ச நாள் தொடங்குகிறார்கள், நடத்துகிறார்கள், மெல்ல மெல்ல போய் எங்கேயாவது 1-2 உயிர் தப்பி நிற்கிறது. கம்பன் விழாக்கள் அப்படி அல்ல. கம்பன் விழாக்கள் அதில் ஒரு ரொம்ப சிறப்பு பாருங்க, கம்பன் விழாக்களை நடத்துகிறவர்கள், கம்பன் விழாக்கில் கலந்து கொள்கிறவர்கள், கம்பன் கழகத்து விழாக்களில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் சிறக்க சிறக்க வாழ்ந்திருக்கிறார்கள். இது உண்மை. இது ஒரு உங்களை எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிற சொல்லல்ல, சத்தியம். ஏனென்றால் அதை கம்பனே சொல்லிவிட்டு போயிருக்கிறான். கம்பனுடைய பாடலிலே முன்னுக்கு வருகிற பாடல்களே ஒன்று அதை கம்பன் பாடினாரோ வேறு புலவர் பாடினார்களோ அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், பழைய புலவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அதனாலே தான் அவர்கள் இன்று வரை வாழ்கிறார்கள். ஒரு சொல்லை கூட, நான் இது சத்தியமாக சொல்கிறேன், நம்முடைய மரபிலக்கியங்களிலே பாடிய புலவர்கள் தமிழை தெய்வமாக நினைத்து பாடினார்கள். அதனாலே அவர்கள் ஒரு சொல்லை கூட பொய்யான சொல்லை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். சொன்னால் அது நடக்கும், நடக்கக்கூடியதைத்தான் சொல்வார்கள். இன்றைக்கெல்லாம் அது மாறிவிட்டது. இன்றைக்கு இப்போ எனக்கு கம்பபாரதி என்ற ஒரு பட்டம், எவ்வளவு பெரிய பொய். உண்மையாக சொல்கிறேன், கம்பபாரதி என்றால் கம்பனிலே கடலளவு அறிவு பெற்றவர் என்று அர்த்தம். எனக்கே அதை கேட்க சிரிப்பாகத்தான் இருக்கிறது. அப்போ ஏன் அந்த பட்டத்தை போகிறாய் வாங்கினாய் என்றால், தருகிறவர்கள் அன்பாக தருகிறார்கள், அதை வாங்காமல் என்னால் இருக்க முடியவில்லை, வந்தவுடனே போட வேண்டியிருக்கிறது, போடாமல் இருக்க முடியவில்லை. அதை தவிர இது எனக்கு பொருத்தமான பட்டம் என்று நான் ஒரு காலமும் நினைப்பதில்லை. அந்த காலத்து புலவர்கள் சத்தியத்தை மட்டும்தான் சொன்னார்கள். அதனாலே தான் அந்த காவியங்கள் இன்று வரைக்கும் நிற்கின்றன. கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நாடிய பொருள் கைகூடும். இது நான் சொல்லவில்லை, 1000 வருஷத்துக்கு முன்பாக வந்த பாடல். ராமாயணத்தை ஒருத்தன் படிக்கிறானா, கேட்கிறானா, என்ன நடக்கும் என்று சொல்கிறானா? 3 பேருக்கும்தான். படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும், இவர்கள் எல்லாருக்கும் இந்த சிறப்புகள் எல்லாம் நடக்கும் என்று ஒரு பாடலை சொல்கிறார்கள். என்ன? நாடிய பொருள் கைகூடும். ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு நீ ராமாயணத்தை படி, அந்த காரியம் நிறைவேறும். சத்திய வார்த்தை, பொய்யில்லை. அதனால்தான் நம்முடைய குடும்பங்களிலே ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் சுந்தரகாண்டத்தை படிப்பது என்பதை ஒரு மரபாக வைத்திருந்தார்கள். படித்தால் அது நடக்கும். அப்போ அவர் சொன்னார், நாடிய பொருள் கைகூடும், அதுக்கு மேலே ஞானமும் புகழும் உண்டாம். நான் எல்லாம் சொல்லுகிறேன், என் தம்பிமார்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், ராமாயணத்தை படித்து விட்டு நாங்கள் மேடைக்கு வரவில்லை, மேடைக்கு வந்து படித்து கொண்டோம். அதுதான் உண்மை. இப்போ 10 மேடையிலே இப்போ இந்த 9 பேர் பேச போகிறார்கள். ஆளுக்கு ஒரு செய்தி எனக்கு தெரியாதது கட்டாயம் சொல்லுவார்கள். அப்போ நான் இன்றைக்கு போகிற பொழுது 6 புதுச்செய்தியோடு போவேன். இப்படியே நான் 10 மேடை ஏறினால் 60 புதுச்செய்தி எனக்கு வந்துவிடும். இது சத்தியமான உண்மை. ஆகவே ஞானம் வரும், புகழ், ஞானம் வந்தால் புகழ் தானாக பின்னாலே வரும். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். அதுக்கு பிறகு சொன்னார், நம்முடைய தமிழ் மரபிலே கல்வி எதற்கென்றால் கடவுளிடம் சேர்வதற்குத்தான் கல்வி. இன்றைக்கு அதெல்லாம் மாறி என்னென்னமோ சொல்கிறார்கள்,
நான் அதை பற்றி விருந்தன் விமர்சிக்க கூடாது. ஏனென்றால் விருந்தினனாக எனக்கு அது உரிமை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாத தமிழ் என்று ஒன்று இருக்கும் என்றால் எனக்கு அந்த தமிழ் வேண்டாம். அப்படித்தான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஒருவன் எழுதுகிற புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன். ஏனென்றால் இது எனக்கு ஒரு பிடிவாதம் அல்ல. நான் கும்பிடுற கடவுளை நீ ஏன் ஏற்கவில்லை, அந்த பிடிவாதம் அல்ல. கடவுளை நம்புவது என்பது ஒரு அடிப்படை அறிவு. என்னை மீறி எத்தனை விஷயங்கள் எனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. இதை வைத்து கொண்டாவது நான் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று உணராவிட்டால் நான் என்ன அறிவாளி? ஆகவே அப்படிப்பட்ட அறிவாளியினுடைய புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன். நான் நினைத்தபடி நான் பிறக்கவில்லை. நான் நினைத்தபடி நான் பிறக்கவில்லை. நான் பிறந்திருந்தால் இங்கேயா பிறந்திருப்பேன்? லண்டன் மாநகரத்திலே மகாராணி குடும்பத்திலே பிறந்திருப்பேன். சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. நான் நினைத்தபடி பிறக்கவில்லை. என்னுடைய வடிவம் நான் நினைத்தபடி இல்லை. நான் என்பது நான் உங்களை எல்லாரையும் குறியீடாக வைத்து சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் ஆக கூடுதலான நேரம் கண்ணாடிக்கு முன் செலவழிக்கிறார்கள். இப்படி 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 என்னென்னமோ பண்ணுகிறார்கள். என்ன தெரிகிறது? இந்த 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 உருவம் சரியா இல்லை, இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண முடியாதா என்று அவனவன் முயற்சிக்கிறான். ஆகவே அவனவன் பிறப்பு அவனுக்கு திருப்தி இல்லை. வாழ்வு திருப்தியா என்றால் வாழ்வும் திருப்தி இல்லை. ஒவ்வொருத்தனும் தன் வாழ்வை விட்டு மற்றவர் வாழ்வை பிடிக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். நம் மரபு வாழ்வுக்கும் இன்றைய வாழ்வுக்கும் இடையிலே வந்த பிரச்சனை இதுதான். நம் மரபு வாழ்வுக்கும் இன்றைய வாழ்வுக்கும் இடையிலே வந்த பிரச்சனை என்னவென்றால், நம் பெரியவர்கள் தம் வாழ்வை தமக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் நம் வாழ்வை மற்றவர்காக வாழ முயற்சிக்கிறோம். அவன் கார் வைத்திருக்கிறான், நானும் கார் வைத்திருக்க வேண்டும். அவனுக்கு ரெண்டு வீடு இருக்கிறது, நான் பொதுவான ரெண்டு வீட்டை சொல்லுகிறேன். எனக்கும் ரெண்டு வீடு வேணும். உனக்கு என்ன தேவை நீ தீர்மானி. என்னுடைய இளைஞர்கள் இலங்கையிலே இப்பொழுது எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள். போகிற பொழுது என்னை வந்து சந்திப்பார்கள். சில பேர் என் நண்பர்கள் மாணவர்கள் சந்திப்பார்கள். கவலைப்படுவார்கள். போகிற பொழுது கவலைப்பட்டு கொண்டுதான் தாய் நாட்டை விட்டு போகிறேன் என்று போவார்கள். எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் ஐயா என்று கேட்பார்கள். நான் அவர்களுக்கு சொல்வது, பொருள் தேடித்தானே போகிறாய், பொருள் தேடித்தானே போகிறாய், போ, பொருள் தேவைதான். அலைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லியிருக்கிறார்கள். தேடத்தான் வேண்டும், போ. ஆனால் ஒரு தீர்மானத்தோடு போ. என்ன தீர்மானம் என்றால், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை தீர்மானித்து விடு. அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், 100 கோடியாக இருக்கலாம், அல்லது இப்போ என்னென்னமோ சொல்லுகிறார்களே 1000 கோடி 10,000 கோடி 100,000 கோடி என்கிறார்களே, அப்படி ஒரு கோடியாகவும் இருக்கலாம். நான் சொல்வது, நான் அவனுக்கு சொல்வேன், நீ அதை முடிவு செய்துவிட்டு போ. அந்த கோடி உனக்கு கிடைத்ததும் தேடுவதை நிறுத்து. உன்னுடைய கடைசி எல்லை இருக்கிறது அல்லவா, அதை நீ அடைந்து விட்டால் தேடுவதை நிறுத்து. நிறுத்திவிட்டால் உனக்கு வாழ்க்கை வரும். இல்லாவிட்டால் நீ தேடுவதிலேயே உன் வாழ்க்கையை துளைப்பாய். ஐயா, நான் கேட்கிறேன், செல்வத்தால் நாம் என்ன பெறலாம்? நாங்கள் ஒரு மாயைக்குள்ளே எல்லோரும் மாட்டுப்பட்டிருக்கிறோம். செல்வத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், 2 தான் செல்வத்தால் நமக்கு கிடைக்கும். அதிலே ஒன்று போகம், அடுத்தது புண்ணியம். செல்வத்தாலே தேடக்கூடிய விஷயம் இது ரெண்டும் தான். போகத்தை தேடலாம், புண்ணியத்தை தேடலாம். இதை தவிர நீ வேற ஒன்றையும் தேட முடியாது. இன்றைய இளைஞர்கள் செல்வத்தை தேடுகிற பொழுது போகத்தையும் இழக்கிறார்கள், புண்ணியத்தையும் இழக்கிறார்கள். ஒருத்தனும் வாழவில்லை. நாளை 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இன்று வீணாகி போய்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை, நான் எனக்காக வாழ்வது. அப்படி வாழுகிறது என்கிற பொழுது, எனக்காக என்று சொல்லுகிற பொழுது, நான் யார், நான் யார், இது கூட தெரியாதா, ஜெயராஜ் இல்லை, நான் யார், இலங்கை ஜெயராஜ் இல்லை, நான் யார், கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் இல்லை, நான் என்பது ஒரு ஆன்மா. அதை மறந்து போகாதீர்கள்.
நான் என்பது ஆன்மா, என் உடலுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் என்னை இயக்குகிறது. அது எப்படி உனக்கு தெரியும்? அது போன உடனே இந்த உடம்பு விழுந்து விடுகிறதே. ஆகவே ஏதோ ஒன்று என் உடம்புக்குள்ளே இருந்து என்னை இயக்கி இருக்கிறது, அது தெரிகிறதல்லவா? அந்த இயக்குகிற பொருள் எது என்று கேட்டால் அதுதான் உயிர். இந்த அழிகிற உடம்புக்காக வாழ நினைக்கிறாயே, உனக்குள்ளே இருக்கிற உயிருக்காக நீ வாழ வேண்டும் என்று நீ என்றைக்காவது நினைத்தாயா? இதுதான் கேள்வி. அந்த உயிருக்காக வாழ்வது என்பது என்னவென்றால், இந்த உயிரை கொண்டு போய் கடவுளிடம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால்தான் இந்த பிறவி புண்ணியமான பிறவி ஆகும். இதில் எந்த சமயம் அப்போ சிவபெருமானை கும்பிட வேண்டுமா, இயேசுவை கும்பிட வேண்டுமா? பைத்தியக்காரா? அது அவனவன் விதிக்கு ஒரு சமயத்துக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறாய். எந்த சமயம் உயர்ந்ததென்று போட்டியை விடு, ஏதோ ஒன்று கூடாக அந்த உயர்வை தொடு. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்றார் மாணிக்கவாசகர். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கடவுளை அடைய வேண்டும், அதுதான் நோக்கம். அதைத்தான் கம்பர் சொல்லுகிற பொழுது சொன்னார், நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும், உனக்கு வீடு வேற்றை உண்டாக்கி தரும் இந்த கம்பராமாயணம். ஒரு விஷயம் எவ்வளவுத்தை தேடித்தருகிறது? வீடியல் வழியதாக்கும், வேரியங்கமலை நோக்கும். இதை சொன்னோன்னே, ஓஹோ அப்போ முத்தி மட்டும்தான் தருமா ராமாயணம் என்று சில பேர் கொஞ்சம் சோர்வடைவார்கள். இல்லைடா, நீ காசு காசுன்றியே, இந்த காசுக்கான அதிபதி ஒருத்தி இருக்கிறாள், மகாலட்சுமி. அவள் தேன் பொருந்திய தாமரையிலே உட்கார்ந்து இருக்கிறவள். ஒருத்தன் ராமாயண புஸ்தகத்தை எடுத்து பிரித்து படிக்க தொடங்கி விட்டால், அங்கே இருந்தபடியே அவள் இந்த படிக்கிறவன் யார் என்று இப்படி திரும்பி பார்ப்பாளாம். அவள் திரும்பி பார்த்தால் செல்வம் வந்து கொட்டுமா. நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், விடியல் வழியதாக்கும், வேரி அங் கமலை நோக்கும், இதெல்லாம் எப்ப நடக்கும் என்றான் ஒருத்தன். நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒளிய, வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே. ராமாயணத்தை படி, இவ்வளவும் நடக்கும். இந்த நட்சத்தை நம் இனத்துக்கிடம் சேர்ப்பதற்காகத்தான் கம்பன் விழாக்கள் நடக்கின்றன, மறந்து போகாதீர்கள். இது என்னுடைய பாட்டி தந்த அட்டியல், பாட்டி தந்த 10 பவுன் அட்டியல். இதை என்ன செய்கிறாய்? பத்திரமாக என் மகளுக்கு கொடுப்பேன். மகள் என்ன செய்வாள்? பத்திரமாக அவள் பிள்ளைக்கு கொடுப்பாள். இதிலே கை வைக்க யாரும் விடமாட்டார்கள். யாராவது குடிகார புருஷன் வந்து வாச்சா குடுறின்னு கேட்பான். கடைசி மட்டும் இது பாட்டி தந்த அட்டிகள், கொடுக்கவே மாட்டேன். சண்டை பிடிச்சு நிற்பாள், நிற்கிறாள் அல்லவா. இந்த 10 பவுன் அட்டிகளுக்கே இவ்வளவு மதிப்பு இருந்தால், இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்தும் நம் இனத்தை வழிபடுத்துகிற கம்பராமாயணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? அதை நாம் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பதென்பது, நான் நினைக்கிறேன், ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற புண்ணியம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். கம்பன் விழாக்கள் வெறுமனே ஏதோ விளையாட்டாக நடக்கிறதாக சொல்லாதீர்கள். 1000 ஆண்டு சொத்து உங்கள் கைக்கு தரப்படுகிறது. 1000 ஆண்டு சொத்து உங்கள் கைக்கு தரப்படுகிறது. நான் உண்மையாகவே சொன்னேன் ஆரம்பத்திலே. நான் சொன்னது, இந்த மேடையிலே வந்துதான் நாங்கள் பல விஷயத்தை படித்து கொண்டோம். ராமாயணம் பற்றி பல விஷயங்கள் தெரியவில்லை, மேடைக்கு வருகிற பொழுது தெரியவில்லை. கேட்க 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 ஏதோ புகுந்து விட்டது. ராமன், சீதை, தசரதன், இது இப்படி ஒவ்வொரு பெயராக வந்தது. யாழ்ப்பாணத்திலே நான் கம்பன் விழா தொடங்குகிற பொழுது, எனக்கு கம்பன் கழகம் தொடங்குகிற பொழுது எனக்கு 23 வயது. அப்பொழுது எங்களுடைய ஒரு பெரிய பேராசான் ஒருத்தர் இருந்தார், பெரிய அறிவாளி. அவர் கல்லூரி அதிபராக இருந்து பிறகு ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். அவரிடம் போய் இந்த செய்தியை சொன்னேன். அவருக்கு அப்பொழுது 85 வயது. அவர் 2 மொழிகளிலும் பெரிய பரிச்சயம் பெற்றவர், வெளிநாடுகளில் போய் ஆங்கிலம் படித்தவர். நான் இதை சொன்னதும், அவர் நாங்கள் ஒரு கம்பன் கழகம் தொடங்கப் போகிறோம் என்றதும் அவர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு உட்கார வைத்தார். உட்கார வைத்து சொன்னார், நான் வெளிநாடுகளிலே படித்திருக்கிறேன், ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த கிராமத்திலே ஒரு விசேஷம் எனக்கு அவர் சொல்லித்தான் தெரியும். என்னவென்றால், அவருடைய நாடகத்தை தியேட்டர்களிலே அந்த ஊரிலே நடத்துவார்களாம், பல தியேட்டர்களிலே நடத்துவார்களாம். அதில் என்ன சிறப்பென்றால், இப்போ இன்றைக்கு எனக்கு காலை 8-9 மணி மட்டும் நேரம் இருக்கிறது,
என்று இருந்தால் அந்த தியேட்டரில் போய் உட்காரலாமா? 9 மணிக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை, புறப்பட்டு போய்விடலாம். போய்விட்டு அடுத்த நாள் 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தால் அந்த விட்ட இடத்துல இருந்து நாடகம் போய்கொண்டிருக்குமா? அப்படி அந்த நாடகங்களை வளர்க்கிறார்கள். அதுபோல நீ இந்த கம்பனை வளர்க்க வேண்டும். நல்லூர் என்ற ஊரிலே தானே நீ கம்பன் கழகம் நடத்தப் போகிறாய். கம்பன் கழகம் தொடங்கினால் கொஞ்ச நாளிலே அந்த ஊரில் இருக்கிற குழந்தை பிள்ளைக்கும் ராமாயண பாத்திரங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய கடமை, செய் என்றார். எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் முடிந்தது. இன்றைக்கு எங்கள் ஊரிலே எந்த பிள்ளையும் கம்பனுடைய கடவுள் வாழ்த்தையாவது முழுமையாக சொல்லுவான். எப்படி வந்ததென்றால், ஒன்றும் நாம கொண்டு போய் திணிச்சு போட்டதில்லை. அது அந்த சொத்துக்கு மதிப்பு இருந்தது. சேர்த்தது தான் எங்கள் வேலை. ஏதோ நான் சொல்லி தான் ராமாயணத்தை எல்லாரும் படிச்சுட்டார்கள் என்று நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன். எங்கே வேறொரு இலக்கியத்தை அப்படி நீ சொல்லி படிப்பிச்சுட்டு பார்க்கலாம். கம்பனுக்கு என்ன பெருமதி என்றால் அது அவ்வளவு பெரிய சொத்து. நான் திருக்குறளை விருப்பம் என்று சொன்னேனே, ஏன் எதுக்கு சொன்னேன் என்றால், திருக்குறள் அப்படியே ராமாயணத்துக்குள்ளே இருக்கிறது. ராமாயணத்துக்குள்ளே திருவள்ளுவர் என்ன செய்தார் என்றால் இலக்கணமாக சொன்னார், கம்பர் அதை இலக்கியமாக செய்தார். அவ்வளவுதான் வித்தியாசம். திருவள்ளுவரை படித்தால் கம்பனை படித்த திருப்தி வராது, கம்பனை படித்தால் திருவள்ளுவரை படித்த திருப்தியும் பெறும். அத்தகைய ஒரு சொத்து. அந்த சொத்து அதனுடைய பெருமதிக்கே எல்லாரும் வாங்குவார்கள். இப்போ நான் இதில் வச்சு வைரம் விற்கிறேன் என்று வையுங்க. ஒரு கூடையில் வைரம் வச்சு விற்கிறேன் என்று வைத்தால் ஆர் வாங்காமல் போக போகிறான்? அதுக்கும் இப்படி சும்மா மேடை போட்டு நிகழ்ச்சி போட்டு பிரமோர் எல்லாம் கூப்பிட்டு வைரம் வாங்கலையோ வைரம் வாங்கலையோ என்னையும் தள்ளி விழுத்திட்டு அள்ளி கொண்டு போயிடுவான். அதுதானே இயற்கை. கம்பன் மேடையிலே கம்பராமாயணம் என்னும் வைரம் விற்கப்படுகிறது. அதனாலே தான் அது எல்லாரிடமும் போய் சேருகிறது. படித்தவர்கள் எல்லாரும் அதை உள்வாங்குகிறார்கள். படிக்காதவனுக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியா, ராமனா சீதையா கல்யாணம் பண்ணினார்களா? இது ஒவ்வொரு செய்தியும் போக 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 நம் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாகிறது. அதற்காகத்தான் கம்பன் விழா. இந்த சொத்தை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த எனக்கு இந்த இளையரோடு பேசுவதிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஏதோ வாழையடி வாழையாக யாரோ வந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பனுடைய உயிர்ப்புக்கு இதெல்லாம் ஒரு சான்று. எப்பேற்பட்ட மகான்களை நான் மேடையிலே பார்த்திருக்கிறேன். அரைக்குடியிலே மதுரை எஸ் ராமகிருஷ்ணன் பேசுவார், பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், கம்யூனிச கொள்கையோடு இருந்தவர். ஆனால் அவர் பேசுகிற போது அந்த பேச்சை கேட்க வேண்டுமே, தன் பேச்சுக்கு தன் நூலையே மேற்கோள் காட்டுவார். அந்தளவு ஒரு பெருமிதம் உடையவர். ஒரு கதையை செய்தியை சொல்லிவிட்டு இந்த செய்தியை நம்பாதவர்கள் என்னுடைய இந்த நூலில் இத்தனையாம் பக்கம் காண்க என்பார். இது கொழுப்பு இல்லை, இது ஒரு 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 நிமிர்வு. அப்படி பேசுவார் என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். சொல்லுவார், ஆரம்ப காலத்திலே எஸ் ராமகிருஷ்ணன் பேசுகிற மேடையிலே நாங்கள் எல்லாம் ஏற முடியுமா என்று பயந்திருக்கிறேன் என்று எங்க ஐயா சொல்லுவார். அது ஒரு பெரிய கடல். அந்த கடலே இப்படி சொல்லும். எத்தனை பேர் இருந்தார்கள் மேடையிலே? இஸ்மையில் இருந்தார், ஆசா ஞானசம்பந்தன் இருந்தார், கம்பனடிப்பொடி இருந்தார், கீவாஜா இருந்தார், தேப்போமி இருந்தார். ஒன்றா இரண்டா இந்த மண் விளைவித்துக்கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு கூட்டம், சத்தியசீலன் வந்தார், அறிவொளி வந்தார், அப்படி ஒரு பெரிய கூட்டம். அதற்கு பிறகு இன்னொரு கூட்டம். இப்போ பார்த்தால் இன்னும் ஒரு புது பயிர்கள் அப்படியே முளைத்து நிற்கின்றன. இவர்களை பார்க்கிற பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் பெறுகிறது. இவர்களுக்கு என்ன கடமை தெரியுமா? இவர்கள் என் வயதுக்கு வந்து இந்த இடத்திலே உட்காருகிற பொழுது இப்படி பயிர்கள் இருக்கும்படியாக இவர்கள் செய்ய வேண்டும். இது இவர்கள் கடமை. இதுதான் நாங்கள் கம்பனுக்கு செய்யக்கூடிய கடமை என்று நினைக்கிறேன். கம்பனை கற்றால் வாழலாம், நிச்சயமாக சொல்லுகிறேன், வாழலாம். பேச்சு ஒரு காலத்திலே வித்தை. அப்படித்தான் நானும் இருந்தேன். மேடையிலே வந்து ஒரு 10 கைதட்டு வாங்குவது, மற்றவர்களை என்னை கவனிக்க பண்ணுவது, பார்த்தாயா நான் ஒரு 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 ஏதாவது ஒரு ஒரு விளையாட்டு விட்டேன். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான், ஏதாவது ஒரு விளையாட்டு விட்டாவது என்னை கவனிக்க வைப்பது.
ஜெயராஜ் இதை சொன்னான், இப்படி ஒரு விளையாட்டு பண்ண வைப்பது இது ஆரம்ப காலத்திலே செய்கிற வேலை. ஆனால் தமிழை நம்மை திருத்தும். ஆரம்ப காலத்திலே தான் வித்தைக்கு பேசுவது. வித்தை வளர வளர வினயம் தானாக வளரும். வித்யாம் வினய சம்பந்தாம் என்று வடமொழியிலே ஒரு சுலோகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு வடமொழி தெரியாது. வித்தைக்கு வினயத்தோடு சம்பந்தப்பட்டது தான் வித்தை. என்றைக்கு வினயம் இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு வித்தை இல்லாமல் போய்விடும். பணியுமாம் என்றும் பெருமை என்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வித்தை நம்மிலே வந்து சேரும். ஒரு கிடங்கு அல்லது ஒரு குழி ஆழமாக ஆழமாக அதுக்குள்ளே நிறைய நீர் வந்து சேரும். அது இயல்பு தானே. அப்போது பணிவு வர 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 கல்வி தானாக வரும், வந்து உள்ளே கொட்டும். அப்படி வருகிற பொழுது கம்பன் வேறொரு விதமாக தெரிவான். வித்தையாக தெரிந்த கம்பன் அதற்கு பிறகு அவன் எங்களுக்கு வேறொரு விதமாக தெரிவான், வாழ்க்கையை கற்றுத்தருவான். அது அடுத்த நிலை. அதற்கு பிறகு இன்னும் படிக்க 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 கம்பன் கடவுளை கற்றுத்தருவான். சத்தியமாக சொல்லுகிறேன். அந்த நிலை வருகிற பொழுது இந்த கைதட்டுதல் வேண்டாம். வேண்டாம் என்றால் தட்டினாலும் ஒன்றுதான், தட்டாவிட்டாலும் ஒன்றுதான். அப்படி ஒரு மனநிலை வரும். ஒரு காலத்திலே கைதட்டுக்கு ஏங்குவோம், ஒரு மேடை கிடைக்காதா என்று ஏங்குவோம். பிறகு கூப்பிட்டா கூப்பிடுறான், கூப்பிடாட்டி போகிறான் என்ற எண்ணம் வரும். அதுக்கு பிறகு கூப்பிடாட்டி நல்லதென்று நினைக்க தோன்றும். உண்மையாக சொல்லுகிறேன் பாருங்கள். இங்கே இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நிம்மதியாக இருந்து பேச்சு கேட்குறீர்கள். உங்களுக்கு புத்தி அங்கே இங்கே போகையில்லை. எல்லாரும் இந்த பேச்சை கேட்குறீர்கள். உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. இப்போ எனக்கு என்ன கவலை தெரியுமோ? என் பேச்சு வென்றுவிட வேணுமே என்ற கவலை உள்ளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நான் பேசுவதை ரசிக்காமல் விட்டு விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. இந்த பயம் எல்லாம் வீண. எனக்கு எதற்கு? உங்களோடு வந்து உட்கார்ந்து விட்டால் நானும் உங்களைப் போல சிரித்தபடி கேட்கலாம். அப்படித்தான் மனம் நினைக்கிறது. ஒரு இல்லையிலே அது வந்துவிடும். பேச்சு கூட வேண்டாம். காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் என்றான் கம்பன். அது ஒரு என் கடமை. மேடையிலே பேசுவது என் கடமை. நான் பேசிவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். அதைத்தான் ராமன் செய்தான். இந்த பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும். நம் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் வர வேண்டும். வருவார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் தப்பிப்போக கம்பன் விடமாட்டான். விடுபோட அவர்களாக ஓடினாலும் கைபிடித்து இழுத்து கொண்டு வா, இதுதான் உனக்கு ராமாயணம், படி என்று படிக்க வைப்பான். எப்படி எங்களுக்கு முன்தலைமுறையாலே நாங்கள் படித்தோமோ அதுபோல எங்களாலே ஒருவேளை இவர்கள் படித்திருந்தால் இவர்களாலே இந்த கம்பராமாயண படிப்பு தொடரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கம்பன் நிலைப்பான். கம்பன் கழகங்கள் நிலைக்கும். கம்பன் கழகத்தை போற்றுகிறவர்கள் நிலைப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய தலைமை உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.